திருப்பாவை இருபத்தி ஆறாவது பாசுரம் குந்தல வராளி ராகம் ஆதிதாளம். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் வேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டிய ஞாலத்தையெல்லாம் நடுங்க முதல்வன பாலன வண்ணத்துள் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் பாடுடையனவே சால பெரும் வரையே பல்லாண்டி செய்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆலி நிலையாய் அருளேலோரும் ஆண்டாள் திருவடிகளே சரணம். வாராச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சத்குருபியோ நமக. பிரேமி அண்ணா திருவடிகளே சரணம். மாலே மணிவண்ணா பாசுரம். பகவானால் படைக்கப்படாத வஸ்து, பகவான் அல்லாத வஸ்து அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால் பகவானால் படைக்கப்பட்ட வஸ்துவை கொண்டு, பகவானால் கொடுக்கப்பட்ட இந்திரியத்தை கொண்டு தான் பகவானுக்கு பூஜை பண்ண முடியும். எதுவுமே நமதுன்றது எதுவுமே கிடையாது. அத்தகைய ஞானம் வேணும். பகவானை பூஜை பண்ணும்போது அத்தகைய ஞானம் இருக்கணுமா? நான் பூஜை பண்ணேன், நான் கைங்கரியம் பண்ணேன், நான் புஷ்ப கைங்கரியம் பண்ணேன், நான் இதை கட்டி கொடுத்தேன், நான் இதை போனேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாமே அவன்து. அது பண்ணணும்ன்ற புத்தியை கொடுக்குறதும் அவன் தான். அப்படி ஞானம். சாட்சாத் பிரம்மதேவருமே அந்த விராட் புருஷனை விராட் புருஷனாலேயே ஆராதிக்கிறேன் அப்படின்ற. இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சங்கல்பம் பண்ணும்போது பகவானாலே, பகவானுடைய பேரணையால், பகவான் கொடுத்த உபகரணத்தால், பகவான் கொடுத்த கரணங்களால் பகவத் ஆராதனை செய்விக்கிறான் அப்படின்றா. செய்கிறேன்னு சொன்னால் அகமாவம் வந்துருமா? இந்த கோபிகைகளுக்கு அத்தகைய ஞானம். மாலே மணிவண்ணானா, மாலேனா ஆச்சரியமான சேஷ்டிதங்கள் உடையவன், உலகத்தையே மயக்குகிறவன், அப்பேற்பட்ட பகவான், இந்திர நீலமணி போன்றவன், ஒளி புரிந்தினவன். அத்தகைய கண்ணன் இங்கே அழகான வியாக்கியானம், கோபிகைகளுடைய முந்தானியில் முடிஞ்சிக்கிற அளவுக்கு லகுவானவன். சுதபாகா அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் பிரம்ம சாட்சாத்காரம் கிடைக்கணும்னு அப்படி தான் தபம் இருக்க, பஞ்ச அக்னி மத்தியில் தபம் இருக்கார், குளிர்ந்த ஜலத்தில் தபம் இருக்கார், ஒத்த காலில் தபம் இருக்கார், ஜடம் மாதிரி தபம் இருக்கார், எதையும் புஜிக்காமல் தவம் இருக்கார். தேவாகிட்டெல்லாம் போய் கேட்குறார், இந்திரன்கிட்ட வருணன்கிட்டலாம் போய் கேட்குறார், அத்தனை ரிஷிகள்கிட்டையும் போய் கேட்குறார், எங்கேயும் கிடைக்கல, அலைஞ்சி 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 அழுத்து போயிட்டார். அப்புறம் யமுனைக்கு வரார், அங்கே வீணையை மீட்டுண்டு பஜனை பண்ணிட்டு பாடின்னு சந்தோஷமாக ஒரு ரிஷி வரதை பார்க்குறார். அவர் நாரதர். அவர்கிட்ட போய் கேட்குறார், ஓ இவ்வளோதானா, இங்கே போனீங்கன்னா கோகுலம் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே போங்கோ, நீங்கள் தேடுற பிரம்மம் கிடைக்கும் அப்படின்ற. இவர் நினச்சிட்டுருக்கார், அங்கே போனால் ரிஷிகள்லாம் சுதூரம் உட்காந்துட்டுருப்பா, ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடம், அந்த பிரம்மம் இருக்கும் அப்படின்னு போகிற. அங்கே போனால் அந்த கிராமத்தில் ஒரே கூச்சல், எடையும் எடைச்சியும், பாலக்கரந்தியா, புண்ணாக்கு போட்டியா, மாட்டுக்கு தீனி வச்சியா, வெக்கல் போட்டியா, வெண்ணெய் கடைஞ்சியான்னு ஒரே கூச்சல், பசங்கள்லாம் ஒரே கூச்சல், மாடு கண்ணெல்லாம் ஒரே கூச்சல், இந்த இடத்துலையா பிரம்மம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவா வந்து ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார் அப்படின்னு திரும்புற. அப்போது ஒரு 10 வயசு ஸ்வர்ண ரேகைக்கு தக்க தக்க தக்கத்தக்கன்னு ஒரு பெண், அழகாக இருக்கா, 10 வயசு தான், பாவட சொக்கா மேலே போட்டுட்டு அழகாக நெத்தியில் நெத்திச்சுட்டி என்ன, அழகாக தலையை பின்னி பூச்சூடிண்டு கையெல்லாம் வளையல் போட்டுண்டு, அத்தனை ஆபரணம் போட்டுட்டு அப்படி தான் இருக்கான், தாயார் கணக்காக இருக்கான். அவரா, தாத்தா தாத்தா நீங்கள் இங்கே என்ன தேடுறீங்கன்னு கேட்குறான். இல்லைம்மா, நான் தேடி வந்த வஸ்து இங்கே இல்லை, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, அதனால் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்ட்டு. இல்லை தாத்தா, இங்கே கிடைக்காத வஸ்துவே கிடையாது, நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்கோ அப்படின்றான். தாத்தாவும் சரி, நாங்கள் பிரம்மத்தை தேடின்னு வந்திருக்கேம்மா அப்படின்ற. ஓ பிரம்மம் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி தன்னோட புடவை தலைப்பை, அந்த மேலாக்கோட தலைப்பை முடித்து அவுக்கிறான். அந்த முடித்து அவுக்கும்போது
நீலமேக ஷியாமலனா தலையில் அப்படியே மயில் பீலியோட சல்லுன்னு கண்ணன் குதிக்கிறான். அந்த உபநிஷத்தோட உச்சியில் இருக்கோ இல்லையோ, அந்த ரிஷிகளோட ஹிரதயத்தில் இருக்கானோ இல்லையோ, இந்த கோபியோட அந்த மேலாக்கோட முடிச்சில் இவன் இருக்கான். அவருக்கு எப்படி இருக்கும் அத்தகைய கோபியை? அவா வந்து அவனை ஆராதனை பண்ணுறதுக்கு அவா கிட்டேந்தே இந்த பொருளை கொடுன்னு கேட்குறான். இது வந்து காமியார்த்த பக்தி ஆகாது, ஏன்னா இவாளுக்கு வேணும்னு எதுவும் கேட்கல, அவனை ஆராதனை பண்ணுறதுக்குன்னு தான் அவா கிட்டே கேட்குறான். அவனும் இவாளுக்கெல்லாம் நாதன், நமக்கு இல்லாமல் நாதன், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுடி, லிஸ்ட்டு கொடுத்துட்டே தரேன் அப்படின்றான். எங்களுக்கு சங்கத்தை கொடுன்றான். சங்கம் எதுக்கு அப்படின்னா, நாங்கள் ஒரு ஒரு ஆத்திரம் எழுப்பிண்டே போக முடியல, அதனால் சங்கத்தை ஊதிண்டே போனால் எல்லோரும் எழுந்துடுவா, அதனால் சங்கத்தை கொடுன்றான். அவன் வேறு ஒரு சங்கத்தை எடுக்க போகிறான். எங்களுக்கு இது வேண்டாம், போய்ப்பாடுடைய புகழ்பெற்ற உன் கையில் இருக்க பாஞ்சசன்யத்தை கொடுன்றான். ஏன்னா அது கண்ணனோட அதரத்தில் பட்ட சங்கம், அதில் இவாளுக்கு ஒரு பெரிய விசேஷம். கண்ணனோட அதரம் தான் நமக்கு கிடைக்கிற, அதரத்தில் பட்ட சங்கமாவது நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த சங்கத்தை கேட்குறான். அப்புறம் பறையை கேட்குறான். பறை எதுக்கு? மிருதங்கம் கொடுக்குறனேனா? இல்லை இல்லை, பறை தான் வேணும், இவள் கும்பகர்ண மாதிரி தூங்குவா, இவள் சங்கம் ஊதினாலும் எழுந்துக்க மாட்டாள், பறையை கொடுன்றான். சரி, பறையை வாசிக்கிறனோடையே சேர்த்து அனுப்பிவிட்றான். அப்புறம் பல்லாண்டு பாடுற ஸ்ரீ வைஷ்ணவாவை கேட்குறான். கண்ணன் சொன்னால் எல்லாருமே போவாளாம், அவளும் வரா. அப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறா, இந்த இருட்டில் நாங்கள் எப்படி போவோம், அதுவும் அந்த அம்சப்பட்சி வழக்கிருக்கு அதை கொடுன்றோம், அதையும் கொடுக்குறோம். அப்புறம் நாங்கள் பாவை நோம்பு இருக்கிற இடத்துல இப்போ பனி பெய்யறது, கொஞ்ச நாளைக்கெலாம் சுல்லுன்னு வெயில் வேறு வந்துடும், அதனால் மேலே போகிறதுக்கு விதானத்தை கொடுன்றோம். அந்த பந்தல் விதானம், பகவானோட விதானம், பகவான் ஏழை பண்ணிட்டு போச்சா விதானத்தையும் பிடிச்சிட்டு போவாளியா, அந்த விதானத்தையும் கொடுக்குறோம். அப்புறம் அங்கே ஆளிலே தான் மிச்சம், பகவானோட படுக்கை தான் இருக்கான், அது இப்போ இவாளுக்கு தேவைப்படலையாம், அதனால் இவா இதெல்லாம் வாங்கிட்டு பகவானோட நோன்புக்கு வரா. இது எதுக்கு இவங்கிட்டே வாங்கிட்டு போகிறான்னா, அவள் அப்பா மாதிரி உடுத்து கலைஞ்ச நீ பீதக வாடை அப்படின்வர் பெரியாழ்வார். பகவான் சம்பந்தப்படாத வஸ்துவை எதுவுமே பாகவதா உபயோகிக்க மாட்டான், எதுவுமே பகவானோட ஸ்ரீகரிக்கப்பட்ட வஸ்துவை தான் இவா ஸ்ரீகரிப்பா, ஏன்னா அப்போ தான் சித்த சுத்தி ஏற்படும். மேலும் இவா அவன் நாதன், அவள் சதி பதிக்குள்ளே வெவ்வேறு சொத்துன்றது கிடையாது, இவாளுக்கு நாதன் அவாதான், அதனால் அவனோட சொத்தை தான் இவள் அனுபவிப்பா, அவனோடது எல்லாமே இவாளுக்கு தான் அப்படின்ற ஒரு பாவம். இது காமியார்த்த பக்தி ஆகாது. ராதே கிருஷ்ணா.